அண்மை செய்தி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. தமிழகத்தில் கடந்த 18 தேதி தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி வருது. அதாவது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது கடந்த 18 தேதி நிலவியது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அதிகப்படியான வெள்ளம் மற்றும் மழை பெரிய அளவில் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக இந்த மழை கடந்த 4 நாட்களாக பெய்து வந்த நிலையிலும் தற்போது மழை அந்த நீரில் அந்த பகுதிகளில் மழை வெள்ளமானது இன்னும் அடையாத சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் அதிகப்படியான பெரும் வெள்ளத்தின் காரணமாக மக்கள் கடந்த 4 நாட்கள் ஆகியும் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பாமலே மிகப்பெரிய அளவில் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக பெரிய வெள்ளத்தின் காரணமாக தங்களுடைய பொருட்களை அனைத்தும் வீணாக்கி இழந்து அதே போன்று தங்குவதற்கு இடமின்றி தவிக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவலானது வெளியாயிருக்கிறது. ஷர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.